வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விஷுவல் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எடிட்டிங் டியூட்டோரியல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் மோஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ நான் ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தேவையான ஷார்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ ரொம்ப சின்ன ட்யூட்டோரியல் தான், சீக்கிரமாக பார்த்தோம்னா. ஓகேவா? ஓகே, ஒரு ஷார்ட்டை எடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் வந்துட்டு மார்க்கின் மார்க் அவுட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே மார்க் இன் கொடுத்து, இங்கே ஒரு க்ளோஸ் பண்ணுற இடத்துல மார்க் அவுட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட்டை எடுத்து, ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க, இந்த ஷார்ட்டை இந்த கிளிப்பை வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஆல்ட்டை பிடிச்சி டூப்ளிகேட் பண்ணி இழுத்தேன் அப்படின்னாக்க, ஸோ எனக்கு டூப்ளிகேட் ஆகி வந்தோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்க, இப்போ ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஷார்ட்டு வந்துட்டு, ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்க, ரிப்பீட் ஆகும். ஓகேவா? இந்த ஷார்ட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க, கீபோர்டில் ஷார்ட்கட் வந்துட்டு கண்ட்ரோல் ஆறு, ஓகேவா, கொடுத்தீங்க அப்படின்னாக்க இப்படி ஒரு பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஓகேவா? கிளிப் ஸ்பீட் டியூரேஷன் அப்படின்ற இந்த பாக்ஸ். அப்படி இல்லை அப்படின்னாக்க, கிளிப்பு மேலே ரைட் கிளிக் பண்ணி ஸ்பீட் டியூரேஷன் அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க ஸோ இங்கே ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்க, இங்கே ரிவர்ஸ் ஸ்பீடு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரிவர்ஸ் ஸ்பீடை நீங்கள் டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னாக்க ஷார்ட் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கீழே ரிப்பிள் எடிட்டு, ஷிஃப்ட்டு டெய்லிங் கிளிப்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இந்த ரிவர்ஸ் பண்ணுற கிளிப்லையும் நீங்கள் ரிப்பிள் எடிட்டு, ரோலிங் எடிட்டு, மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதை எனேபிள் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். இந்த டிக் இல்லை அப்படின்னாக்கா, ஸோ அதில் அந்த பர்டிகுலர் கிளிப்பில் வந்துட்டு நீங்கள் அதை எடிட்டிங் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் ஸோ இந்த டிக்கை நீங்கள் ஆன் பண்ணியே விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரிவர்ஸ் ஸ்பீடு கொடுத்தீங்க அப்படின்னாக்க, கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அப்படின்னா ஷார்ட் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிடும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா. ஸோ ப்ளே பண்ண போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? ரிவர்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே. ஸோ அடுத்தது இன்னொரு ஒரு கிளிப் எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே இன் கொடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே அவுட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த கிளிப்பையும் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதையும் அதே மாதிரி ஆல்ட்டை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி அப்படியே டூப்ளிகேட் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுலேயும் ஓகேவா ரைட் கிளிக் பண்ணி ஸ்பீட் டியூரேஷன் கொடுத்துட்டு ரிவர்ஸ் ஸ்பீட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னாக்க, ஸோ உங்களுக்கு இதுவும் ரிவர்ஸ் ஆகும். ஓகேவா? ஒன்ஸ் அகைன் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, சரி, இப்போ நான் ஃபுல் ஸ்க்ரீனில். ஓகே ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். லாஸ்ட் 1 மந்த்தாக சரியாக நான் வீடியோஸ் எதுவும் போடலை. ஓகேவா? ஸோ 1 மந்த்தாக போடலை. ஓகேவா? எதிர்பார்த்துக்கிட்டு வந்துருப்பீங்க. ஒரு சில பல காரணங்களால் என்னால் வந்துட்டு வீடியோஸை வந்துட்டு போட முடியல. ஓகேவா? ஸோ என்னுடைய ஒரே அக்கௌண்ட்டு, அதாவது விஷுவல் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ டுட்டோரியல் வீடியோஸ் தான் அதிகமாக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ விஸ்டிட் அப்படின்ற ஒரு பார்ட்டையும் வந்துட்டு ஒரே அக்கௌண்ட்டில், சேம் அக்கௌண்ட்டில் தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு விஸ்டிட்டோட வீடியோஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா அதில் என்டர்டெயின்மெண்ட் தான் இருக்கும், தேவையில்லை அப்படின்னாக்கா ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ டியூட்டோரியல் ஃபாலோ பண்ணுறவங்க அப்படியே ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி விஸ்டிட்டு பார்க்குறவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு விஷுவல் ஃபேக்ட்ரியோட டியூட்டோரியல் வீடியோஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா ஸோ நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு ஐடியா இல்லாமல் அப்படியே ஒரே அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணிட்டேன். ஓகே நண்பர்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல தான் ஸோ சேனலோட ஃப்யூச்சர் இருக்குது. ஓகே? ஸோ அது வரைக்கும் இணைந்திருங்கள். இது உங்கள் விஷுவல் ஃபேக்ட்ரி. நன்றி.